ஆரோக்கியம் தரும் ஆன்மீக பொருட்களின் கண்காட்சி மற்றும் விற்பனை, நலம் தரும் கருங்காலி மாலைகள் மற்றும் பல. தொடர்புக்கு 9566244871, தொடர்புக்கு 9566244871. கனாப்படத்தில் கூட பார்த்துருப்போம், ஆசைப்பட்டா மட்டும் பார்த்தா அடம் பிடிக்கணும் அப்படின்ட்டு. அந்த அடம் பிடிக்கிற குவாலிட்டி உங்களுக்கு இருக்குன்னா, அதை அடையணும்னு வெறி இருக்குன்னா, இந்த சக்கரை ஆக்டிவேட் ஆகணும். குழந்தை பிறப்பு கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கும் அந்த சக்கரா வந்து கொஞ்சம் காரணமாக இருக்கும். இந்த சக்கரா வந்து நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம உடம்பு அதோட வேலையை செய்கிறதுக்கு ஒரு ஒரு எனர்ஜி தேவைப்படுது. அதை வந்து எனர்ஜி சென்டர்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லை சக்கராஸ்னு சொல்லுவாங்க. தோப்பு கரணம் போட போகிறோம், பிள்ளையார பார்த்து போட்டாலும் சரி, இல்லை வீட்லேயே போட்டாலும் சரி, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியும். ஒரு 21 டேஸ் நீங்கள் தொடர்ந்து பண்ணிங்கன்னாவே, நீங்கள் யாரெல்லாம் ஜெயிச்சாங்களோ அவங்கெல்லாம் கேளுங்க, ரிசல்ட்ஸை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. நீங்கள் தோனிக்கிட்ட கூட போய் பாருங்கள். தென்பத்தி நேர்களுக்கு வணக்கம், நான் ராம்குமார். இன்னைக்கான கான்வர்சேஷன்ல நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காரு மிஸ்டர் மகேஷ் குமார் சார். சார் வணக்கம். சார் வணக்கம். மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல வெரி ஹாப்பி. நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்கள். நம்பர்ஸை வச்சு எப்படி ஒருத்தவங்களோட லைஃப்ல சேஞ்ச் ஆகுது அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் அந்த ப்ரொடிக்ஷன் மூலியமா. என்னுடைய அடுத்த இன்னைக்கான கேள்வி என்ன இருக்கு அப்படின்னா, இந்த பாடி சக்ராஸ் எனர்ஜி சென்டர்ஸ் அப்படிங்கிறது முதல்ல இது என்ன சார்? சார் எனர்ஜி சென்டர்ஸ்னா வேற ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம உடம்பு இருக்குது, நம்ம உடம்பு அதோட வேலையை செய்கிறதுக்கு ஒரு 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 எனர்ஜி தேவைப்படுது. அதை வந்து எனர்ஜி சென்டர்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லை சக்கராஸ்னு சொல்லுவாங்க. இது எல்லாருக்குமே இருக்கும். இது வந்து நம்ம வந்து ஃபிசிக்கல் பாடியோடு சேர்த்து எனர்ஜி பாடின்னு ஒன்று இருக்கும் வெளியே. நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படின்னா வந்து நீங்கள் ரோபோ படம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் வந்து ஆறா ஆறான்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை திரும்பி போய் நீங்கள் ரீவிசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அதில் நெகட்டிவ் பாசிட்டிவாக சொல்லியிருப்பாங்க. பட் ஜஸ்ட் எனர்ஜி சென்டர்ஸ்னு ஒன்று இருக்குது, அந்த அந்த படத்தை நீங்கள் ரீவிசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ அதான் வந்து ஆறா இருக்கிறது வந்து சக்ரா. இந்த சக்ரா என்ன பண்ணும் அப்படின்னா, ஒவ்வொரு வேலையும் செய்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த சக்ரா வந்து பேலன்ஸ்டாக இருந்தால் நீங்கள் நல்லா அந்த வேலையை செய்வீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எல்லாத்துக்குமே மூலமாக இருக்கிறது வந்து ரூட் சக்ரான்னு சொல்லுவோம். நம்ம நம்மளோட ஸ்பைனோட எண்டில் இருக்கும், ஓகேங்களா, நம்ம முதுகுத்தண்டோட எண்டில் இருக்கும். அது வந்து நம்ம மூலாதாரம்னு சொல்லுவோம், இல்லை ரூட் சக்ரான்னு சொல்லுவோம், இல்லை பேஸ் சக்ரான்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணுன்னா, ப்ராஸ்பெரிட்டி ஃபர்டிலிட்டி, ஒரு மனுஷனுக்கு ப்ராஸ்பராக இருக்கிறதுக்கும் ஃபர்டைலாக இருக்கிறதுக்கும் என்ன தேவையோ அது எல்லாமே அந்த சக்கரா கொடுக்கும். அந்த சக்கரா ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா சக்கராவையும் ஆக்டிவேட் பண்ண வைக்கும் ஒன்று. அடுத்து வந்து அவங்களுக்கு தேவையான ப்ராஸ்பரிட்டி இழுத்து கொடுக்கும். இப்போ நீங்கள் வேலைக்கு போகணும்னு உங்களுக்கு தோணுதுன்னா நீங்கள் அந்த சக்கரை வேலை செஞ்சுட்டுன்னு அர்த்தம். அந்த சக்கரா டிப்ளீட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தூங்கிட்டே இருப்பாங்க. 3-4 நாள் தூங்குவாங்க, 4-4 நாள் தூங்குவாங்க. அதே மாதிரி குழந்தை பிறப்பு கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கும் அந்த சக்கரா வந்து கொஞ்சம் காரணமாக இருக்கும். இதெல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த சக்கரா வந்து நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ண முடியும் அப்படின்னா, நார்மல் தோப்பு கரணம் போடுறோம்ல, நீங்கள் பார்த்தீங்கன்னா தோப்பு கரணம் இப்படி இப்படி போடுவாங்க. ஸோ இது இதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த இந்த இது வந்து நம்மளோட ரெண்டு பிரெயினையும் வந்து ரைட் பிரெயின் லெஃப்ட் பிரெயின் ரெண்டு பேரும் ஆக்டிவேட் பண்ணும் ஃபர்ஸ்ட்டு. அதே மாதிரி நீங்கள் உட்காந்து ஃபுல் ஸ்குவாட் அடிக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபிசிக்கலாக ஒரு எக்ஸசைஸ் கிடைக்கும், உங்களோட பேஸ் சக்கராவும் ஆக்டிவேட் ஆகும். ஸோ இது வந்து உங்களுக்கு இது மாதிரி பண்ணுன்னா யாரும் பண்ண மாட்டாங்க. அதனால தான் எங்கெல்லாம் பிள்ளையார் இருக்கிறோம், தெரு தெருக்கு பிள்ளையார் இருப்பாங்க, பிள்ளையார் இருக்கப்போலாம் வந்து இதை போடு அப்படின்னு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு அதுவும் வந்து உடனே 1-2 போடக்கூடாது, ஒரு 10 நாச்சும் போடணும் மினிமம். அது தொடர்ந்து போடணும். இது போடுறப்ப உங்களுக்கு ஃபஸ்ட்டு உழைக்கணும்னு தோணும், வாழணும்னு ஒரு ஆசை வரும். அதே மாதிரி குடும்பத்துக்கு எதாவது சேர்க்கணும்னு தோணும், அடுத்த ஜென்ரேஷனுக்கு எதாவது சேர்க்கணும்னு தோணும். ஸோ இவ்வளோ தானே ஒரு நார்மல் மனுஷன் பறக்கிறவனோட வந்து ஆசை வந்து இதாக தானே இருக்கும். இதை விட்டு வேறு எதாவது இருக்க முடியாதுல்ல. நீங்கள் நல்லா இருக்கணும், அடுத்தவங்க ஒய்ஃப் நல்லா இருக்கணும், உங்கள் பசங்க நல்லா இருக்கணும், உங்கள் ஜென்ரேஷனுக்கு எதாவது சேர்த்து வச்சுட்டு போகணும். இவ்வளோ தானே, இது எல்லாத்தையுமே வந்து இந்த ஒரு சக்கராகவே பண்ணி கொடுத்துரும். ஸோ இதை வந்து நம்ம ஆன்சஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு சிம்பிளிஃபைடு மெத்தடில் கொடுத்துட்டு போயிட்டாங்க. எங்கெல்லாம் பிள்ளையரை பார்க்குறோம், எங்கெல்லாம் தோப்பு கரணம் போடுறோம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு செக்ஸ் சக்கரான்னு இருக்கும், அந்த செக்ஸ் சக்கரா வந்து உங்களோட நார்மல் வந்து ஹார்மோன் அது சம்மந்தப்பட்டது. அதே மாதிரி உங்களுக்கு ரீப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அடுத்து நேவல் சக்கரான்னு இருக்கும், அந்த நேவல் சக்கரம் வந்து இன்ஸ்டன்ட் ஆஃப் நோயின் மேம். இப்போ நீங்கள் உங்களை குத்துறேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை அறியாமே அந்த கை அங்கே போகும். இல்லைனா ஒரு நீங்கள் வந்து ராட்டனத்தில் சுற்றுறீங்கன்னா அந்த டிங்கிலிங் சென்சேஷன் நீங்கள் உணர முடியும். ஸோ அதெல்லாம் வந்து ஆக்டிவேட் பண்ணுது, அதெல்லாம் வேலை செஞ்சுட்டுருக்குன்னு அர்த்தம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே வந்து சோலார் பிளக் சக்கரான்னு ஒன்று இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த கனாப்படத்தில் கூட பார்த்துருப்போம், ஆசைப்பட்டா மட்டும் பார்த்தா அடம் பிடிக்கணும் அப்படின்ட்டு. அந்த அடம் பிடிக்கிற குவாலிட்டி உங்களுக்கு இருக்குன்னா, அதை அடையணும்னு வெறி இருக்குன்னா இந்த சக்கரை ஆக்டிவேட் ஆகணும். நீங்கள் நார்மலாக பாருங்கள், ஒருத்தவங்க வந்து நார்மலாக இருப்பாங்க, யாராவது ஒருத்தர் உன்னால் முடியாது இல்லைன்னா நீ அதுக்கு ஆக மாட்டேன்னு சொன்னோடனே அவங்க வந்து விஸ்வரூபம் எடுத்துருவாங்க. ஸோ அவங்களும் ஆட்டோமேட்டிக்காக இந்த சக்கரா ஆக்டிவேட் ஆகிடும். இந்த சக்கரா ஆக்டிவேட் ஆகிறப்போ எதையுமே பார்க்காது, அடித்து துவம்சம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இந்த சக்கரா அப்புறம் இந்த ஹார்ட் சக்கரான்னு நடுவில் இங்கே இருக்கும். இது வந்து அன்பை பரிமாறிக்கிறதுக்கு, இல்லை வந்து ஹாப்பி தன்னைத்தானே ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு இதெல்லாமே இது பண்ணும்.
இங்கே த்ரோ சக்கரான்னு இருக்கும், நம்ம செக்ஸ் சக்கர மாதிரியே பார்த்தோம். ஸோ அதில் இருக்க எக்ஸஸ் எனர்ஜி வந்து இங்கே வந்து மியூசிக் கூட கனெக்ட் ஆகும். ஸோ யாரெல்லாம் வந்து மியூசிக் ஃபீல் இருக்காங்க இல்லை கிரியேட்டிவ் ஃபீல் இருக்காங்களோ அவங்க ரெண்டு பேருக்குமே, அவங்க எல்லாத்துக்குமே இந்த ரெண்டு சக்கரம் செக்ஸ் சக்கராவும் இந்த த்ரோ சக்கராவும் பேலன்ஸ்டாக இருக்கும் இல்லைன்னு ஆக்டிவேட் ஆகிருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு சக்கரா இருக்கும், இது ஆக்னேய சக்கரா. நீங்கள் சொல்கிறத மற்றவங்க கேட்கணும் இல்லை உங்களுக்கு டைரக்டிவ் பவர் வேணும், நீங்கள் ஒரு பெரிய லெவலில் இருக்கணும், இந்த சக்கரம் ஆக்டிவேட் ஆகிருக்கணும். ஸோ இது வந்து நம்ம வந்து யூனிவர்சல் சக்கரம்னு சொல்லுவோம், நம்ம டிவைனோட கனெக்ட் ஆகுறது. ஸோ இது சில பேருக்கு புரியும், சில பேருக்கு பிடிக்காது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒன்றே ஒன்று பண்ணுங்கள், தோப்பு காரணம் மட்டும் போடுங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு புதுசாக வேலை வேணும்னா கிடைக்கும், இல்லை வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கும், ஏன்னா குழந்தைக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அதுவும் நடக்கும். ஆனால் இது வந்து தொடர்ந்து பண்ணும், காலையில் எழுந்திரிச்சோடனே நீங்கள் பண்ணும். இதுக்கு வந்து நீங்கள் பிள்ளையார ஒரு காரணமாக வச்சுட்டு எப்பெல்லாம் பிள்ளையார பார்க்கணும் பண்ணுங்கள். இது ஒரு ரொம்ப சிம்பிளான மெத்தட், எக்ஸசைஸாக கூட பண்ணிக்கலாம். ஸோ இது இதுதான் வந்து, ஏன்னா இவ்வளோ கதையும் சில பேருக்கு போர் அடிச்சு, ஆனால் வந்து ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணுங்கள், ரூட் சக்கரவை மட்டும் ஆக்டிவேட் பண்ணுங்கள். அப்படின்னா இதை விட இன்னொரு பெட்டரான விஷயம் என்ன, நீங்க டங் டு பலன்னு சொல்லுவாங்க, நான் தமிழ்னு சொல்லுங்க, தமிழ் சொல்றப்ப அந்த நம்ம டங் டு பலன் அந்த ஒன்று வந்து ஒரு பத்து நிமிஷம் வச்சிருந்தாவே எல்லா சக்கரம் ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ அப்போ ஏன் சிறப்பு லகரம், இதுவும் ஒரு காரணம், இந்த அந்த ஒரு ப்ரொனன்சியேஷன்ல உங்களோட எல்லா சக்கரமுமே ஆக்டிவேட் ஆகும். ஸோ இதுவும் வந்து காரணமாக தான் வச்சிருக்காங்க நீங்க, அதனாலதான் அது சிறப்பு லகரம், வேற எங்கேயுமே கிடையாது ஆக்சுவலாக. ஸோ இது வந்து எல்லா சக்கரவையும் ஒரே ஒரு டங் டு பலட்டுங்கிறது ஆக்டிவேட் பண்ண உங்களை நம்ப முடியுமா? ஆனால் இதே நீங்கள் தோப்பு காரணம் போடுறப்ப இந்த டங் டு பலட் வச்சுட்டு நீங்கள் பண்ணுறப்போ இன்னும் உங்களுக்கு ஃபாஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இது மட்டுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் சொன்ன மற்ற கதையெல்லாம் அழிச்சிட்டு தோப்பு காரணம் போட போகிறோம், பிள்ளையார பார்த்து போட்டாலும் சரி இல்லை வீட்லேயே போட்டாலும் சரி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியும். ஒரு 21 டேஸ் நீங்கள் தொடர்ந்து பண்ணிங்கன்னாவே சுறுசுறுப்பாயிடுவீங்க, ஃபஸ்ட்டு உங்கள் பாடி வந்து ஹெல்த்தியாயிரும், அதே மாதிரி சாதிக்கணுன்ற வெறி வந்துடும், சம்பாதிக்கணுன்ற வெறி வரும், குடும்பத்தை வந்து நல்லா பார்த்துக்கணுன்ற இதுவும். இன்ஃபேக்ட் அப்படியே நீங்க கண்டினியூ பண்ணீங்கன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஏதாவது சேர்த்துட்டு போவீங்க. ஓகே, இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இட்ஸ் வெரி சிம்பிளும் கூட, யாரையும் நம்ம நம்ப தேவை கிடையாது, நம்ம யாருக்கு எதுவும் பண்ண வேண்டியதில்லை. நம்ம ஒரு பாடி எக்ஸசைஸ் பண்றோம், அது மூலியமா எல்லா சக்கராஸையும் ஆக்டிவேட் பண்றோம், அது மூலமா நமக்கான பெனிஃபிட்ஸ் நம்ம எடுத்துக்க போறோம். ஆமா, நிச்சயமா நிச்சயமா, அதுதான் இது வந்து இதனாலதான் வந்து தோப்பு கரணம் போடணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அது வந்து ஏன் பிள்ளையா இருக்குன்னா பிள்ளையா தெருவுக்கு தெரு பிள்ளையா இருப்பாங்க, எங்கெல்லாம் பார்த்தா போடணும் அப்படின்னு நிறைய ப்ராசஸ் வந்து ப்ராசஸ் தான் வச்சிருப்பாங்க. இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். நிச்சயமா சார், நீங்க சொல்லும் போது எனக்கு இன்னொரு விஷயமும் கேட்கணும்னு தோணுது. இப்ப இந்த பாடி சக்ராஸ் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, இதுக்குமே இன்னொரு சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்துக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? பொதுவா ஏன்னா இந்த சக்ராஸ் பத்தி ஒரு ஐடியா இல்லாதவங்க, எனக்கும் நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்துக்கு ஏதாவது பிரச்சனையா இல்லை இதுக்கும் என்னோட வெற்றி தோல்விக்கு ஏதாவது சம்மந்தமா அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன்ஸோடய இருப்பாங்க. கரெக்ட் சார், உங்கள் கேள்வி கரெக்ட். நான் மறுபடியும் முன்னாடி சொன்ன மாதிரி தான், 20-80 பேரட்டோ பிரின்சிபல். நீங்கள் 20% இருந்துடுறீங்க, உங்களுக்கு கிளாரிட்டி இருக்குது, உங்களுக்கு வெறி இருக்குது அப்படின்னா நீங்கள் எதுவும் பார்க்க தேவையில்லை. பட் 80% ஆஃப் த பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட வீடு எடுத்துட்டீங்க அப்படின்னா நார்த் ஈஸ்ட் வந்து வாட்டர் எலிமெண்ட் இருக்கும், அதே வந்து சவுத் ஈஸ்ட் எடுத்துட்டிங்கன்னா ஃபயர் எலிமெண்ட் இருக்கும், சவுத் வெஸ்ட் வந்து உங்களோட மண்ணுன்னு சொல்லுவோம் இல்லை ஏர்த் எலிமெண்ட் இருக்கும். ஸோ அதே நார்த் வெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏர் எலிமெண்ட் இருக்கும், சென்டர் ஆஃப் த வீடில் வந்து ஸ்பேஸ் இருக்கும். ஸோ ஒரே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன், நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ரூட் சக்ரா, நம்ம அதை பற்றி பேசிட்டே வந்தோம்ல, ரூட் சக்ரா யாருக்கெல்லாம் டிப்ளீட் ஆகிருக்கும், இல்லைனா எந்த வீட்டில் வந்து சவுத் வெஸ்ட் வந்து பள்ளமாக இருக்கும், சவுத் வெஸ்ட் எப்பயுமே உயரமாக இருக்கணும். நீங்கள் எங்கனாலும் கேளுங்க, வடக்க தாழ்னும் தெற்கை வந்து ஓங்கிடணும்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து சவுத் வெஸ்ட்டில் ஒரு போரோ இல்லை சவுத் வெஸ்ட்டில் ஏதோ ஒரு பள்ளமாக இருக்கு, அவங்க அங்கே பார்த்தீங்கன்னா மேல் வந்து தூங்கிட்டே இருக்கிற மாதிரி இருப்பாங்க, இல்லைனா அடிக்கடி வேலை மாறுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும், அதே மாதிரி குழந்தை கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் நடக்கும். ஸோ அவங்களோட சக்ரா பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரூட் சக்ரா வந்து கொஞ்சம் டெப்ளீட் ஆகிருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிள், நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் இல்லை நீங்களே செக் பண்ணி பார்க்கலாம். அதே எங்கெல்லாம் வந்து சவுத் வெஸ்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, ஹைட்டாக இருக்குது, வெயிட்டாக இருக்குது அப்படின்னா அவங்களாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்பீரமாக இருப்பாங்க, அடுத்த ஜென்ரேஷனுக்கு தேவையானதை சேர்த்து இருப்பாங்க. ஓகேங்களா, இந்த சவுத் வெஸ்ட் வந்து ஒரு ஹஸ்பண்ட்க்கும் ஒய்ஃப்க்கும் என்ன இன்டிமசி இருக்குது இதை குறிக்கும். அதே மாதிரி இவங்களோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு இவங்க என்ன பண்ண போகிறாங்க, இது ரெண்டுமே வந்து சவுத் வெஸ்ட் குறிக்கும். ஸோ எங்கெல்லாம் வந்து அந்த ரூட் சக்ரா பாதிக்கப்படுதோ இல்லை எங்கெல்லாம் சவுத் வெஸ்ட் வந்து ஏதோ ஒரு பள்ளமோ இல்லைனா சரியா இல்லையோ இந்த இதில் கொஞ்சம் கொஞ்சம் இஷ்யூஸ் வரும். அப்படி அகெயின் நான் வந்து மறுபடியும் அந்த மொதல் பாயிண்ட்டுக்கே வரேன், 20-80 பிரின்சிபல் அப்ளை இங்கேயும் கூட சரிங்களா. நம்மளோட எண்ணம் வந்து எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணிடும், பட் எல்லாருனாலையும் அந்த எண்ணத்தை வச்சு பயன்படுத்த முடியுமான்னு தெரியாது. பட் மெஜாரிட்டி 80% வந்து இது ரூல் அப்ளை ஆகியே ஆகும். நீங்க சொல்றத கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இவ்வளவு நாள் நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ற ஒரு விஷயம் தான் தோப்பு காரணம் போடுறது அப்படிங்கிறது, பட் அதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய சயின்ஸ் இருக்கு, இல்ல ஒரு இவ்வளவு சக்ராஸ் ஆக்டிவேட் பண்ணி நம்ம பண்றது அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பட் ஒரு அதுல ஒரு சின்ன க்வெஸ்சன் தான், இப்ப இந்த தோப்பு காரணம் போடுறது அப்படிங்கிறது எல்லா டைம்லயும் பண்ணலாமா, இல்ல இதுக்குன்னு ஒரு சில டைமிங்ஸ் இருக்கா, இல்ல ஏதாவது கவுன்ஸ் ஏதாவது இருக்கா,
எந்த ஒரு சூரிய உதயத்துல பண்ணலாமா, இல்ல சூரிய மறைவப்ப பண்ணலாமா, இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் சிலருக்கு டவுட்டாவே இருக்கு. அவங்களுக்கு எப்ப முடியுமா பண்ணலாம், அதுலாம் ஒண்ணு ஓகே. அவங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ பண்ணலாம். ஒன்னே ஒண்ணு மட்டும்தான், நீங்க நார்த் ஃபேஸ் பண்ணி பண்றது கொஞ்சம் நல்லா இருக்கும். நார்த் ஃபேஸ் நீங்க நார்த் ஃபேஸ் பண்ணி இருக்கும். இதை விட பெஸ்ட் வந்து பிள்ளையார் கிட்ட போய் அரச மரத்துக்கடியில் பண்றது. மறுபடியும் வந்து போனா வந்து பழைய காலத்துக்கு போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க உங்க வீட்டில் நார்த் ஃபேஸ் பண்ணி பண்ணலாம். அது ஒன்று. கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும். நீங்க ஃபைவ்ல ஸ்டார்ட் பண்றீங்கன்னா அடுத்து எயிட்டு அப்படின்னு அப்படின்னு அது வந்து கன்சிஸ்டண்டா பண்ணணும். இது மட்டும்தான். ஏன்னா மறுபடியும் நான் முன்னாடி சொல்ல மாட்டேன், ப்ராசஸ் நீங்க யாரெல்லாம் ஜெயிச்சாங்களோ அவங்கலாம் கேளுங்க, ரிசல்ட்ஸை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. நீங்க தோனி கிட்ட கூட போய் பாருங்க, இல்லை நீங்க எங்கெல்லாம் பாருங்க. நம்ம பண்ற வேலையை நம்ம பண்ணிட்டே இருப்போம், ரிசல்ட்ஸ் வருது வரல ரெண்டாவது. பட் ஆனால் நம்ம ப்ராசஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம். நீங்க போடணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க போட்டுக்கிட்டே இருங்க. இதுல ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்னு உங்களுக்கு நல்லது நடக்குது, நடக்கல ரெண்டாவது. ஆனா நீங்க தோப்பு காரணம் போடுறீங்கன்னா உங்க பசங்க பார்ப்பாங்க, அப்பா எதுக்கு போடுறாரு அப்படின்னு பார்த்துட்டு, இல்லை அம்மா எதுக்கு போடுறாங்க சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ சின்ன வயசுலேருந்தே அவங்க ஃபாலோ பண்ணிடுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை அவங்க காப்பி பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ உங்கள் பசங்க நிச்சயமாக ஜெயிப்பாங்க. ஏன்னா நீங்கள் வந்து இவ்வளோ வருஷமாக ஒரு எனர்ஜியை நீங்கள் வச்சுருப்பீங்க. டக்குன்னு மாற்ற முடியுமானா, ஆப்வியஸாக முடியும். பட் அதுக்குன்னா டிட்டர்மினேஷன் இருக்கணும், அதுக்குன்னோட ப்ராக்டிஸ் இருக்கணும், ப்ராசஸிங் டைம் இருக்கும். பட் உங்கள் பசங்க சின்ன வயசுலேருந்தே போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இன்சூரன்ஸ் மாதிரி தான். நீங்கள் 10 வயசு 5 வயசில் போட்டிங்க அப்படின்னா அது 500 போட்டால் போதும், இல்லை 100 போட்டால் போதும். இதே நீங்கள் 40 வயசில் போடுறீங்கன்னா நீங்கள் 5000 போடணும். அதே கான்செப்ட் தான் இங்கே. கான்செப்ட் எல்லாமே ஒன்று தான். நீங்கள் எங்கே எப்படி அப்ளை பண்ணுறீங்க. ஸோ இதை நீங்கள் தோப்புக்காரன் போட என்ன ஆகுனா உங்கள் பசங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்களும் வந்து இதெல்லாமே நான் எப்படி சொல்லுவேன்னா, என் கிளைண்ட்ஸை போகிறான், நீங்கள் காலையில் இருந்துச்சு எப்படி பல்லு வளர்க்குறீங்களோ, யாரும் சொல்லித்தர தேவையில்ல. அதே மாதிரி இதெல்லாமே நீங்கள் பண்ண ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் தான் மாறணும். ஸோ நார்த் ஃபேஸ் பண்ணி போடணும். ஆப்வியஸாக காலைல எழுந்திரிச்சு போடுறது பெட்டரு. காரணம் என்னென்னா வந்து வெறுவயதாக இருக்கும், அது ஒன்று. நார்த் ஃபேஸ் பண்ணி போடுறது மட்டும்தான். இல்லைன்னா முடிஞ்சால் சிலருக்கு கடவுள் பக்தி இருந்துச்சுன்னா பிள்ளையார் முன்னாடி, அரச முறை இருக்கிற பிள்ளையார் முன்னாடி பண்ணுறது நல்லது. தேங்க்யூ ஸோ மச் சார். பார்த்துட்டு உங்கள் எல்லாருக்குமே இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இத்தனை நாள் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஒரு தோப்பு காரணம் நம்மளுடைய சக்ராஸை எப்படி ஆக்டிவேட் பண்ணுது, அது மூலியமாக என்னென்ன மாற்றங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக மகேஷ் சார் சொல்லியிருந்தாரு. இதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் ஆன்மீகம், இறை பக்தி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளுடைய ட்ரெண்ட் பக்தியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.